செகண்ட் ஸ்ட்ரீம் சேனல் வந்து இருக்குது கல்வி பாட். அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் இதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஜென்ரலான ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம கம்ப்யூட்டர் பண்ணி பாருங்கள். அந்த சேனலுக்கு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நண்பர்களே இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி சுராக் கீட் தான் பார்க்க வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வால்யூம் 1 and 2 ரெண்டுமே சேர்த்து ஒரே இதாக சாம்பிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இது வந்து மொத்தமாக அந்த ஃபுல் கைடை வந்து கடையில் புக் ஷாப்ஸ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு இது கூடவே சேர்த்து ப்ராக்டிக்கல் ஒர்க் புக்கு ப்ளஸ் வந்து அந்த லேப் மேனுவல் அப்படின்ட்டு ஒரு புக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் கைடு வாங்கும்போது கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கைடில் இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக வந்து பாயிண்ட் அவுட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சொல்யூஷன் ஃபார் டெக்ஸ்ட் புக்ஸ், அந்த டெக்ஸ்ட் புக்ஸோட எக்ஸைஸுக்கு ஃபுல்லாக சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து முக்கியமாக வந்து இம்பார்ட்டண்டான அடிஷ்னல் கொஷின் நிறையவே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எம்சிக்யூஸ் அப்புறம் விஎஸ்ஏ எஸ்ஏஎல் இந்த மாதிரி நிறைய அது ஒவ்வொரு யூனிட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் பேஸ்டு கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாடல் கொஷின் பேப்பர் பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர் இல்லையா, ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர் 1 to 6 உள்ள அந்த கொஷின் பேப்பர் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பிடிஏ மாடல் கொஷின் பேப்பரில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடம் பின்னாடியும் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் 2019, காமன் குவார்டர்லி கொஷின் பேப்பர் 2019 அண்ட் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் 2019 இது எல்லாத்துலேயுமே வந்து இதே மாதிரி இந்தந்த எக்ஸாம்லாம் எப்போம்லாம் அந்தந்த கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு கொஷின் பக்கத்துலேயும் வந்திருந்தது அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் 2019 to 20, காமன் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸு அந்த 2019 to 20 இப்போ முடிஞ்சது இல்லையா, இந்த எஜுகேஷன் இயரில் நடந்த அந்த எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இந்த 2020 நடந்த கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2020 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 and 2 ரெண்டாக பேசியிருப்பாங்க. முதல் வால்யூமில் 7 யூனிட்டு, ரெண்டாவது வால்யூமில் அடுத்து 8லேருந்து 15 யூனிட் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு இந்த கைடு இதே வந்து பார்த்தீங்கன்னா 524 பேஜஸ் வந்துடுது. அது போக உங்களுக்கு நீட் பேஸ்டு கொஷின், கவர்மெண்ட் கொஷின், குவார்டர்லி ஹாஃப்லி மார்ச் 2020 ஆன்சர் கீ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 546 பக்கம் வருது இந்த ஃபுல் கைடு அப்படிங்கிறது. ஸோ அதில் இது வந்து உங்களுக்கு சாம்பிளாக ஒரு 45 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. 45 பக்கம் ஒரே படமாக கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இவங்க அப்படி கொடுக்கல, சும்மா அங்கங்கே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிடச்சிருக்கதான் உங்களுக்கு போடுறேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது மெட்டீரியல் கிடந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு நல்ல யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் எதுவுமே இருந்தாலும் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வேறு எதுவும் வரல, யாரும் அதிகமாக சென்ட் பண்ணல. போன வருஷம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன், இந்த வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அதையும் தெரியப்படுத்துகிறேன் கூடியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இது இருக்காது. இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு அந்த சாப்டர் பார்த்தா முக்கியமான டீட்டெயில்ஸ், டெரிவேஷன்ஸு, டீட்டெயில்ஸு, அப்புறம் வரையறைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது சாம்பிள் அப்படிங்கிறனால அதை கட் பண்ணிட்டாங்க. நேராக பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தில் பிடிஏலேருந்து என்ன கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துருப்பாங்க. அது 1 mark 2 mark எல்லாமே அந்த இதே மாதிரி ஒவ்வொரு பாடம் பின்னாடியும் அந்தந்த பாடத்துலேருந்து எந்தெந்த பிடிஏ கொஷின்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஷின் ஷார்ட் ஆன்சர் 3 mark கொடுத்துருக்காங்க, 2 mark கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 5 mark செக்ஷன் அடிஷ்னல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து அதே மாதிரி தான் பிடிஏ மாடல் கொஷின் இது ரெண்டாவது பாடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடையில வந்து பேஜஸ் அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக நீட்டாக கட் பண்ணி ஒரு பாடம் மட்டும் சாம்பிள் கொடுத்துருந்தா கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சுறாவோட எல்லா கேஸும் அப்படி தான் இருக்குது. அதிகமாக வந்து டீட்டெயில்ஸே கொடுக்கல, சும்மா அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா ஒருபடியாக ஒரு படமாக படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது இதில். ஸோ இது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதுக்குள்ளே யூனிட் 3 வந்துருச்சு, அங்கங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன்டா போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாவது இதில் இருக்க ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால போடுறோம். உங்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் எது கிடச்சாலும் யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு இது வந்து போட்டிருக்கேன். இதில் ஒரு சில விஷயங்கள் இந்த மைண்ட் மேப்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காவது எடுத்துக்கலாம், நம்ம படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கிடச்சா கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக கூடிய தெரியப்படுத்துகிறேன். அண்ட் இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் இப்போ வந்து வந்தது இல்லையா, ஸோ அதுக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்டோட மிட்டம் கொஷின் பேப்பர், குவார்டர்லி, ஹாஃப்லி இந்த கொஷினையும் கொடுத்து தனியாக கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் சொன்ன பார்த்திங்கன்னா மஸ்ட் நோன் டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு பாடத்துலையும் இருக்கும். இது சாம்பிளுங்கிறதுனால அங்கே கட் பண்ணனால அதெல்லாம் காணும். இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பாடம் வந்து நீங்கள் படிக்கணும்னா என்னென்ன டெஃபினிஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதான் பார்த்திங்கன்னா மஸ்ட் நோன் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது ஒரு சாம்பிளுங்கிறனால சும்மா ரேண்டமானதான் பாடம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 45 பக்கம் இருக்குது. நான் இந்த வீடியோலாம் 12 பக்கம் காமிச்சிருக்கேன். பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண அப்புறம் கிளியராக ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வேறு மெட்டீரியல் கிடச்சா கண்டிப்பாக நான் வந்து உடனே அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ளவர்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் இல்லாமல் இன்னும் நிறைய மெட்டீரியல், ஜென்ரலான மெட்டீரியல்ஸ் நிறைய உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி. வீடியோ பார்த்தா நண்பர்களுக்கும் இது போன்ற நல்ல மெட்டீரியலோட அடுத்து சந்திக்கிறேன். நன்றி.